வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிறது மூலிமா உங்களாலே வந்து ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் இப்போ இந்த ரேஞ்சஸ் வந்து பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா அந்த பிரேக் அவுட் ஆகிற ரேஞ்சை வச்சு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டான்ட்டு. ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் பைசல் வந்து பண்ணலாம். அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதுக்கும் உங்களுக்கு ஒரு வியூவும் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம க்ரூட் ஆயில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து நேற்றுலேருந்து டவுனில் தான் வந்து போய்கிட்டு இருக்குது கொஞ்ச நாளாக. இது பார்த்திங்க அப்படின்னா 3925 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2:00 வரைக்கும் மார்க்கெட் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 20 பாயிண்ட்ஸ்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. 2:00 அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 3900 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு. எப்போ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சோ அப்போயே ஒரு டவுன் வந்துருச்சு. இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, அது செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ ஈவினிங் வியூலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுனில் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் ஆனால் மார்க்கெட் ஒரு ஸ்டேபிளாக இப்போதைக்கு நிற்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3850 ரேஞ்ச் வந்தோடனே மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக நிற்கிது. ஸோ இந்த 3850 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி வந்து அதிக சான்சஸ் வந்து ஆகும். அதே சமயத்தில் இன்னமும் வந்து டவுன் சைடில் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3850 ரேஞ்ச் பிரேக் ஆகுதான்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஈவினிங்கில். அதே சமயத்தில் இதுக்கு ஒரு டேர்ன் ஓவரை எப்போ அமையும்னா அகெயின் 3910-900 மேலே போகையில் தான் வந்து அந்த ரேஞ்சுக்கு மேலே, இந்த ரேஞ்சுக்கு மேலே போகையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் அகெயின் ஒரு பையிங் ட்ரெண்டில் அப்சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி அப்படின்னா இது ஒரு பையிங் ட்ரெண்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ரெண்டு ரேஞ்சையும் வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 410.50 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் வந்துச்சு. அந்த டவுன் வந்தது பார்த்திங்க அப்படின்னா 408 ரேஞ்சில் வந்து ஒன்று தான் வந்து ஸ்டாப் ஆச்சு. அங்கே வந்தோன்னு ஒரு ரெக்கவர் நடந்துச்சு. பட் ஆனால் அகெயின் வந்து மார்க்கெட் வந்து காப்பர் வந்து ஒரு டவுனில் தான் வந்து இழுத்துட்டு போகுது. என்னதான் ரெக்கவர் நடந்தாலும் காப்பர்னுடைய அவுட்லுக் ஓவரால் லுக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடில் பார்க்கப்படுது, செல்லிங் சைடில் தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ காப்பர் வந்து செல்லிங் சைடில் தான் வந்து நம்ம பியூராக பார்க்குறோம். அதே சமயத்தில் இது ஒரு அகெயின் ஒரு டேர்ன் ஓவர் வந்து 409 ரேஞ்ச் வச்சுக்கலாம். ஸோ 409-950 அப்புறம் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு டேர்ன் ஓவர் ஆகிறதுக்கும் அகெயின் ஒரு பையிங் நடந்து அகெயின் ஒரு ரெக்கவர் நடக்கிறதுக்கும் வந்து அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது ரெக்கவரி ஒரு ஸ்டாப் லாஸ் செல்லிங்க்கு இது ஒரு டேர்ன் ஓவர் ஆகும்னா அது 409.50 இந்த ரேஞ்சுக்கு மேலே தான். ஓகேங்களா? அதர்வைஸ் காப்பர் வந்து டவுன் ட்ரெண்டில் செல்லிங்கில் தான் வந்து பார்க்கப்படுது. அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 187.50 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனக்கு அந்த ஒரு டயத்துலேயே வந்து ஒரு டவுன் போச்சு. அது பார்த்திங்க அப்படின்னா 186.50 வரைக்கும் வந்துச்சு. அடுத்து ஃபுல்லாகவே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு அப்சைட்லேயோ இல்லை டவுன் சைட்லேயோ வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட்டோ இல்லை மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு வந்து மேலேயோ கீழேயோ அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகவே இல்லை. ஸ்டாக் வந்து பியூராக ஒரு சைட்வேஸில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டு வந்து இன்னும் வந்து எடுக்கலை. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு டவுன் சைட் லெவல் பார்த்துடலாம். ஓவரால் லுக்கில் கமாடிட்டி நெகட்டிவில் இருக்கனால நம்ம இதுக்கும் வந்து ஒரு டவுன் வியூ வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா 186.50 ரேஞ்சுக்கு கீழே வந்துச்சு இல்லை 186 கிட்டலாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு டவுன் வியூவில் பார்க்கலாம். அதே சமயத்தில் ஒரு ஸ்பைக் வந்துட்டு போச்சுனாலும் மார்க்கெட் ஒரு ஸ்பைக்கோடே போயிடும். கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்டேபிளாக நின்றுச்சுன்னா நம்ம ஒரு செல்லிங்காக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அப்சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 187.50. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே போகணும், இந்த ரேஞ்சுக்கு மேலே கொஞ்சம் ட்ரேட் ஆச்சுன்னா தான் வந்து ஜிங்க்கை வந்து ஒரு பையிங்க்கு வந்து பார்க்கலாம். ஸோ 188 கிட்டே வந்துச்சு அப்படின்னா ஜிங்க்கை நம்ம வந்து பை பண்ணி இல்லாட்டி ஒரு அப்சைட் வியூவில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம்.
அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.